ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாட்டிக் கேசன்ஸ் இன்றைக்கி நம்ம கல்யாண முருங்கையோட யூசேஜும் அதோட பெனிஃபிட்ஸையும் பார்க்கலாம் கல்யாண முருங்கை இந்த மாதிரி மூணு மூணு இலையாக வரும் ஒவ்வொரு இலையில் இருக்க நிரம்பியும் அதாவது நடுவில் இருக்க போர்ஷனை கிள்ளி எடுத்துகிட்டு தான் சமையலில் யூஸ் பண்ணணும் இதை கத்தியால் கீரி எடுத்துக்கலாம் இல்லைனா கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் நரம்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இதை நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மிக்சியில் போட்டு கட்டியாக அரைச்சிக்கோங்க அதாவது முடக்கத்தான் கீரை எப்படி நீங்கள் தோசைமாவோடு சேர்ந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது இதில் இம்யூனிட்டி பவரும் இருக்குது ஸோ இந்த மாதிரி எப்போல்லாம் கிடைக்குதோ அதாவது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி தோசை சுட்டு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க Thank you for watching.